கிருஷ்ணகிரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ராகுல்காந்தி பரப்புரை மேற்கொள்கிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் தினேஷ் மற்றும் சேலத்திலிருந்து செய்தியாளர் பாலவேல் இணைகின்றனர். முதலிடம் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், சொல்லுங்க, எப்பொழுது ராகுல்காந்தி வருகிறார், எந்த நேரத்திற்கு வருகிறார், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கு சொல்லுங்க. நிச்சயமா கார்த்திகா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு இன்று காலை 10 மணி அளவில் வந்து திரு ராகுல்காந்தி அவர்கள் வந்து இறங்கிறார். அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அரசு கலை மருத்துவ கல்லூரியில் வந்து அங்கே வந்து இறங்கிட்டு அங்கிருந்து மேடைக்கு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் ஆகிய 3 மாவட்ட எஸ்பிக்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் 800க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு இங்கே வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வந்து ஒருவர் பின் ஒருவராக சோதனை பின்பு வந்து இந்த மேடைக்கு அருகாமையில் அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் இருந்தும் தொண்டர்கள் வந்து ஏராளமானோர் வந்து இன்று காலை 8 மணி முதலே வந்து வர தொடங்கினர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர், அது மட்டும் இல்லாமல் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர், தருமபுரி, பாப்பாரப்பட்டி ஆகிய 4 வேட்பாளர்களை ஆதரித்து இன்று காலை சரியாக 11:30 அளவில் வந்து ராகுல்காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள தொடர்ந்து ராகுல் காந்தியோட வேற யார் யாரெல்லாம் வர இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க? நிச்சயமாக கார்த்திகா, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று யாரும் இல்லை. அதாவது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து சேலத்தில் தான் வந்து திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் வந்து அவர்கள் பங்கேற்கிறார். கிருஷ்ணகிரியில் வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து தற்சமயம் வருகிறார் கார்த்திகா. தொடர்ந்து பேசலாம் தினேஷ். கிருஷ்ணகிரியில் பரப்புரை முடிந்த பின்னர் சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் பாலவேல் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். பாலவேல், சொல்லுங்க, எத்தனை மணிக்கு ராகுல்காந்தி சேலம் வருகிறார், யாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார், எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறாங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, நிச்சயமாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சேலம் ஆத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய சீலநாயக்கன்பட்டி என்ற இடம். இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்ட மேடையில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அவரோடு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர் தினேஷ் குறிப்பிட்டது போன்று கிருஷ்ணகிரியில் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகாக அவர் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டு சேலத்தில் ஒரு தனியார் பள்ளியில் அமைக்கப்படவிருந்த ஹெலிபேடில் வந்து இறங்கி அங்கிருந்து வாகனம் மூலமாக விழா பொதுக்கூட்ட மேடைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் ராகுல்காந்தி நேற்றைக்கு அமேதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது அங்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததாகவும், அவருடைய முகத்தில் ஒரு துப்பாக்கியினுடைய லேசர் ஒலி பட்டதாகவும் மிகுந்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக அது மாறியது. எனவே அந்த பாதுகாப்பு காரணமாக தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட அந்த ஹெலிபேட் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஹெலிகாப்டர் மூலமாக சேலம் விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து வாகனம் மூலமாக சீலநாயக்கன்பட்டிக்கு விழா பொதுக்கூட்ட மேடைக்கு வரவிருக்கிறார். சரியாக 1 மணிக்கு விழா மேடையில் அவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் சேலம் திமுக வேட்பாளர் எஸ்ஆர் பார்த்திபனுக்கும், அதேபோன்று கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கும், நாமக்கல் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் சின்ராஜுக்கும், ஈரோடு மக்களவைத் தொகுதியினுடைய மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்திக்கும், கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணிக்கும், விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் ரவிக்குமார் ஆகியோருக்கும் அவர் ஆதரவு திரட்டி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த கூட்டத்தில் ராகுல்காந்தி, மு க ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தேனி மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளருமான திரு ஈவி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ராகுல்காந்திக்கு அந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் காரணமாக ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது இந்த விழா மேடை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த தனியார் பள்ளியினுடைய ஹெலிபேட் என்பது ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக சேலம் விமான நிலையத்திலிருந்து சீலநாயக்கன்பட்டி விழா பொதுக்கூட்ட மேடை வரைக்குமாக காவல்துறை பாதுகாப்பு என்பது உரிமுறையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வெயில் காரணமாக
தொண்டர்கள் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்வதற்காக விழா மேடை முழுவதுமாக பந்தல் போடப்பட்டிருக்கிறது. திறந்தவெளி மேடையாக இல்லாமல் பந்தல் போடப்பட்ட ஒரு மேடையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு மணிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுக தலைவரும் பங்கேற்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் 13ஆம் தேதி தமிழக பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் மாணவிகளுடன் ஒரு கலந்துரையாடலை நடத்தினார். அதன் பின்னர் கன்னியாகுமரியில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவர் ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இரண்டாவது தமிழக பயணமாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சார பயணங்களை மேற்கொள்ளவிருக்கிறார். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரத்தில் தற்போது கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 16ஆம் தேதி மாலை 5 மணியோடு பிரச்சாரம் நிறைவடைய உள்ள சூழ்நிலையில் அனல் தகித்துக் கொண்டிருந்தாலும் பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். கார்த்திகா, நீங்கள் சொன்னது போல மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தலைவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது தமிழகத்திற்கு 2வது முறையாக பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சேலம் பிரச்சார பயணம் முடிந்தவுடன் அவருடைய பிரச்சார பயணம் எந்தவாக இருக்கிறது, அடுத்த திட்டம் என்ன பாலவேல்? நிச்சயமாக கார்த்திகா, தற்போது இந்த தமிழக பயணத்தில் அவர் இந்த சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை முடித்து கொண்டு அவர் அடுத்ததாக தேனியில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அங்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதற்கு பின்னதாக மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இடத்துல, பெருங்குடி என்கிற இடத்துல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக பெங்களூரு செல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் விமானம் மூலமாக டெல்லி செல்லவிருக்கிறார். இன்றைய தமிழக பயணத்தில் பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி வரக்கூடிய அவர் கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றம் ஆகிய 4 தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் ராகுல் காந்தி பங்கேற்கவிருக்கிறார். கார்த்திகா, கண்டிப்பாக ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர்கள் தினேஷ் மற்றும் பாலவேல் வழங்க கேட்டோம். நன்றி.